शरदिन्दु सुन्दर रुचिः चेतसि सामे गिरां देवि अपहृत्य तमः सन्ततम् अर्थानखिलान् प्रकाशयतु. வாக்கியத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம் இல்லையா, யோகியதா ஆகாங்க்ஷா ஆசக்தி அப்படிங்கறத பார்த்தோம். தத்தோ அத்ர ஆச்சாரியாக விஸ்வநாதக மகா வாக்கியசிய விஷய அக்ரிமாம் காரிகாம் உபஸ்தாபயதி தத்ர வாச்சியோச்சயோ மகா வாக்கியம். நமக்கு வந்து இதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிடுறேன். ஜென்ரலி மகா வாக்கியம்ங்கிறது வந்து அத்வைத்தம் படி அத்வைதத்துல வந்து பிரம்மாத்மைக்கிய ரூப மகதர்த்த பிரதிபாதகத்துவாது மகா வாக்கியம்னு சொல்லுவா. இந்த அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி பிரஜானம் இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இது எல்லாத்தையும் இந்த நாலு வாக்கியத்தை வந்து பிரம்மாத்மைக்கியத்தை சொல்லக்கூடிய மகா வாக்கியம்னு சொல்றது அத்வைதத்துல. இந்த சாகித்யத்தின் அதுதான் பாப்புலரும் மகா வாக்கியம்னு சொல்றச்சே. இந்த மகா வாக்கியம்னு சாகித்ய தர்ப்பணத்துல உண்டிதான் சாகித்யத்துக்கு வந்து உகந்ததா ஒரு இத சொல்றார். லட்சணத்தை சொல்லி வாக்கிய உச்சயா ஒரு வாக்கியம் மாத்திரம் போறாது, ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தோட அன்மையம் கோத்து கோத்து கனெக்ஷன் இருக்கிறச்சு அதுக்கு வந்து மகா வாக்கியம்னு பேரு. இப்போ ஒரு காவியத்தையே எடுத்தோம்னா அதுக்கு வந்து மகா காவியம்னு பேர், மகா வாக்கியம்னு சொல்ற. ஏன்னா ஒரு ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகத்தோட அன்வயமாறுது. ராமாயணம் எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஒரு சர்க்கத்துல பார்த்தோம்னா 25 ஸ்லோகம் உங்களுக்கு வந்து ஒன்னொன்னோட கோத்தாதான் உங்களுக்கு கதையே அர்த்தம் புரியுது. தனியா எடுத்தா உங்களுக்கு அர்த்தம் புரியாது. வேற சமர சதகம் மாதிரி சில ஸ்லோகங்கள்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே ஸ்லோகத்துல ஃபுல் அர்த்தமும் வந்துடுறது. ரைட்டா? சாதாரணமா இந்த மகா வாக்கியம் ஒன்லி வேத இதுலதான் வரும். இது உபனிஷத்து வேத வேதாந்தம் உபனிஷத் வேத வேதம் அதுலதான். வாக்கியாச்சயோ மகா வாக்கியம் யோகியதா அகாங்க்ஷா ஆசக்தி யுக்தகா இத்தியவ யோகியதா அகாங்க்ஷா ஆசக்தி இது ஏதேபியா தத்தேபியா சமன்விதானா வாக்கியானா சமூகா மகா வாக்கியம் அர்த்தாத் யோகியதா அகாங்க்ஷா ஆசக்தி ரீதி சமன்விதானாம் வாக்கியானாம் சமுச்சயா தட் இஸ் வாக்கியோச்சயா வாக்கிய சமூகா மகா வாக்கியம் வர்த்ததே இது. சோ ஈச் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் உங்களுக்கு வந்து யோகியதா ஆகாங்க்ஷா ஆசக்திங்கிறது இருக்கணும். அந்த ஒவ்வொரு வாக்கியத்தினுடைய ஒரு ஒரு கூட்டம் நமக்கு வந்து மகா சமூகம் வாக்கிய சமூக தான் மகா வாக்கியம். ஆமா, உச்சயான சமூக உச்சயா சமூக இத்தம் வாக்கியம் த்விதா மதம். இத்தம் வாக்கியம் த்விதா மதம் இத்தம் இது வாக்கியத்தேன மகா வாக்கியத்தேன வா மகாவேத்தியேன ச இத்தேவ இத்தேவம் பிரகாரேன வாக்கியஸ்ய தோ பேது பவதஹ வாக்கியம் மகா வாக்கியம் ச தத்ர வாக்கியம்ங்கிறது ரெண்டு வகைப்படுறது. வாக்கியம் மகா வாக்கியம்னு ரெண்டா பிரிக்கிறார். ரெண்டு தத்ர அஸ்ய பாடஸ்ய ஆரம்பே வாக்கியஸ்ய விஷயே விஸ்திரேண சர்ச்சா விஹிதா வர்த்ததே அஸ்மின் விஷயே பிராச்சீனைஹி ஆச்சாரியைஹி கதிதஸ்ய உத்தரணம் தத் அத்ர உபஸ்தாபயதே. ஆச்சாரியைஹி விஸ்வநாதர் வந்து டெக்ஸ்ட்ல பாக்குறேன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா இத்தம் வாக்கியம் த்விதாமதம் இத்தம் இது வாக்கியத்வேன மகா வாக்கியத்வேன ச அப்படின்னு போட்டுட்டும் உக்தம் சன்னு சொல்லி அவர் வந்து ஒரு இது எடுத்து கொடுக்கிறார் நமக்கு. ஆச்சாரிய சம்மதி வேற யாரோ சொன்ன ஒரு வாக்கியத்தை எடுத்து நமக்கு கொடுக்கிறாருங்க. தந்திர வார்த்திகத்துல குமரில பட்டர் சொன்ன ஒரு பத்தியம் உக்தம் சத்திர வார்த்திகை தந்திர வார்த்தை தன்ன வார்த்திகை தந்திர வார்த்திகம்ங்கிறது குமரில பட்டர் எழுதின ஒரு டெக்ஸ்ட். ஸ்வார்த்த போதே சமாப்த நாமாங்காங்கி காங்கித்வ வியபேக்ஷயா வியாக்கியாம் நாம வியாக்கியா நாம ஏக வாக்கியத்துவம் புனக சம்ஹத்ய ஜாயதே. அது பிரிச்சுக்கோங்கோ. ஸ்வார்த்த போதே சமாப்தானாம் அங்காங்கித்வ அங்க அங்கித்வ வியபேக்ஷயா வாக்கியானாம் அநேக வாக்கியத்வம் புனஹ சம்ஹத்ய ஜாயதே. ஜாயதே அதுக்கு அர்த்தமே கீழே கொடுத்துட்டு வரார். அதை படிச்சு வந்துருங்க.
तत्र वार्तिके कुमारलभट्टेन पद्यमिदं प्रस्तुतं वर्तते. अस्य पदस्य अन्वयं वयं पश्यामः. स्वार्थबोधे समाप्तानां वाक्यानाम् अङ्गाङ्गितत्वव्यपेक्षया पुनः संहत्य एकवाक्यत्वेन जायते इति. अर्थात् स्वार्थबोधने समाप्तानां वाक्यानाम् अङ्गाङ्गित्वव्यपेक्षया गौण मुख्यत्वपर्यालोचनया पुनः परस्परं सत्ये समेत्य एकवाक्यत्वं विशिष्टैकार्थप्रतिपादकत्वं जायते. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போலாம். ஸ்வார்த்த போதே சமாப்தானாம் வாக்கியானாம், அது வந்து அந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை போட்டிருக்காரு. அன்வய கிரமம் ஸ்வார்த்த போதே தன்னுடைய அர்த்தத்தை தெரிவிப்பதற்கு சமாப்தானாம் வாக்கியானாம், சோ தன்னுடைய அர்த்தத்தை தெரிவிப்பதில் வாக்கியங்கள் முடிந்து விட்டன. ஒவ்வொரு வாக்கியமும் தனித்தனியாக தன்னுடைய அர்த்தத்தை தெரிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அந்த செட் ஆஃப் வாக்கியங்கள் இருக்கே, அத வந்து அங்க அங்கித்துவ வியபேட்சையா, அங்க அங்கித்துவ வியபேட்சையா என்ன போட்டிருக்காரு பிராக்கெட்ல, கவுண முக்கியத்துவ பரியாலோசனம். கவுணன செகண்டரி, முக்கியன பிரைமரி. சோ எது செகண்டரியா இருக்கு, எது முக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம பரியாலோசனம் பண்ணணும். வியபேட்சையா, சோ அங்காங்கித்துவ வியபேட்சையா, அங்கம் எது அங்கி எதுங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறச்சு என்னது, புனகா சம்ஹத்திய சேர்த்து சமேத்திய, அது ஒவ்வொன்றும் பரஸ்பரம் சமேத்திய ஒன்றுக்கொன்று அதை சேர்த்து ஏகவாக்கியத்துவம், ஒரே ஒரு ஒரு மகதர்த்தம், ஒரு பெரிய அர்த்தத்தை நமக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன, விசிஷ்ட ஏகார்த்த பிரதிபாதகத்துவம்ங்கிற விசிஷ்ட ஒரு ஒரு யுனிக்கா அல்லது எல்லாமா சேர்ந்து நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அர்த்தாத் ஸ்வஸ்வ அர்த்த போதனம் காரயித்வா சமாப்தானாம் வாக்கிய வாக்கியானாம் அங்காங்கி பாவா சம்பந்தேன புனக மிலித்வா ஏக வாக்கியதாம் மகா வாக்கியதாம் பிராப்னோதி. சோ ஸ்வஸ்வ அர்த்த போதனம் காரயித்வா, தன்னுடைய ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை தெரிவித்து விட்டு அங்காங்கி பாவ சம்பந்தேன, இது அங்கம் இது அங்கிங்கிற ஒரு சம்பந்தத்தை வச்சுண்டு மறுபடியும் ஒரு பெரிய வாக்கியமாக அது அமையிறது. யதா தேவதத்தஹ வித்யாலயம் கதவான், வித்யாலயம் கத்வா சாந்தம் சாஸ்திரம் அதீதவான். சாஸ்திரமா ஓ சாந்தம் சாஸ்திரம் சாஸ்திரம் அதீதவான் சாஸ்திரம் ஞாத்வா ச பிராணினாம் சிக்ஷித்தவான் இதி. அத்ர அநேகானி வாக்கியானி சந்தி, பரந்து பூர்வ பூர்வ வாக்கியம் உத்தரம் உத்தரம் வாக்கியம் பிரதி குணிபாவேன அன்மயம் பவதி, அத்தக இதம் மகாவாக்கியம் வர்த்ததி. குணிபாவம்ங்கிறச்சு செகண்டரியா போயிடுறது. தேவதத்தா வித்யாலயம் கத்தவான், வித்யாலயம் கத்வா சாஸ்திரம் அதீத்தவான். இது the previous sentence is secondary to the following sentence. ஆமா, வித்யாலயம் போயிட்டு வித்யாலயத்துக்கு அப்புறம் அங்க சாஸ்திரம் ஒவ்வொன்னும் உங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு சென்டென்ஸுக்கு இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து அங்கமா போறது. குணிபாவேன, குணிபாவம்ங்கிறது செகண்ட் அங்கம். ஆமா, இந்த அடுத்த லைன் இருக்கு, இது வந்து டெக்ஸ்ட்ல இருக்கு, அது ஆக்சுவலி போல்டுல இருக்கணும். தத்ர வாக்கியம் யதா சூன்யம் வாசகிரகம் இத்தியாதி, மகா வாக்கியம் யதா ராமாயண மகாபாரத ரகுவம்சாதி அப்படிங்கிறது போல்டுல இருக்கணும், அது ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல. ஓகே, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கீழே, அது படிச்சுன்னு வாங்க. தத்ர வாக்கிய மகா வாக்கியோர் மத்தியே வாக்கியம் கிரிதிஷம் பவதி இதி சே யதா சூன்யம் சூன்யம் வாசகிரகம் இத்தியாதி அத்ர வாக்கியஸ்ய உதாகரண ரூபேன கிரஹ்யதே ததா ச அநேக பதானாம் ஏக ஏகம் சங்கல்லேன சங்கலனேன சங்கலனேன மகா வாக்கியத்துவம் ஜாயதே யதா ராமாயண மகாபாரத ரகுவம்சாதி. இதுல வந்து வாக்கியம்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறது என்னன்னா, சூன்யம் வாசகிரகம்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். இது வந்து பிரதம பரிச்சேதத்திலேயே படிச்சாச்சு இந்த ஸ்லோகத்தை. ராமாயண மகாபாரதம்ங்கிறது மகா வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிளா கொடுக்கறார். இங்க திருப்பியும் அந்த சூன்யம் வாசகிரகமா எடுத்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றார்.
அது வந்து சிங்கார ரசம் உபரியுக்தம் சூன்யம் வாசகிரகம் இது வாக்கியம் வஸ்துதகா சாகித்ய தர்ப்பண பிரதம பரிச்சேதே ரசஸ்ய உபஸ்தாபன காலே சமாகரோ வர்த்ததே அஸ்மின் ஸ்லோகே நிர்விண்ய பத்யுர்முகம் விஸ்ரப்தம் விலோக்கிய ஒவ்வொரு இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடியது இது எதுக்கு சொல்றார் வாக்கியம்ங்கிறதுக்கு தானே நமக்கு டெஃபினிஷன் உதாரணமா காமிக்கிறார் சோ அதுல ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி ஒரே வாக்கியமா அமையறது இதுலயே வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி முடிஞ்சுடுறது இந்த ஸ்லோகம் சூன்யம் வாசகிரகம் விலோக்கிய சூன்யமா இருக்கக்கூடிய அந்த ஒரு பெட்ரூம் சயனாது உத்தாய படுக்கையில இருந்து கொஞ்சம் எழுந்து கிஞ்சி சனைஹி கொஞ்சம் மொள்ள மொள்ள எழுந்துட்டா திடீர்னு எழுந்தா அவன் வந்து கணவன் வந்து முழிச்சுட்டு போறானோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்துல இவ வந்து மொள்ளமா எழுந்துக்கிறா கிஞ்சித் சனைஹி உத்தாய நித்ரா வியாஜம் உபாகதஸ்ய பத்யுஹு முகம் சுசிரம் நிர்வர்ணிய அன்வயம் அப்படி சோ நித்ரா வியாஜம் தூங்குறாங்கிற ஒரு ஒரு இதுல வியாஜத்துல இருக்கக்கூடிய ஞாபகம் இல்ல வியாஜம்ங்கிறது அந்த பிரிடெக்ஸ்ட் under the pretext of sleep nenachinde avan nalla thoongaran appadina ivan nenachindiruka ana avan vandu poiya thoongindiruka அதுக்கப்புறம் இவ வந்து வெட்கத்தினால அவனம் பிரமுகி இவ தன்னுடைய வெட்கத்தினால அவ தலை குனியறா அப்போ பிரியேண ஹசதா பிரியேண பாலா சிரம் சும்பிதா அவன் பதிலுக்கு முத்தவிடுறான் ஒரே ஒரு ஒரு ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் முடியறது இதுதான் வாக்கியம் எக்ஸாம்பிள் அந்த பேராகிராஃப் அடுத்த பேராகிராஃப்ல இருந்து படிச்சுடுவோம் சூன்யம் வாசகிரகம் இத்தியாதி வாக்கியம் ஸ்வார்த்த போதனே ஸ்வதந்திரகா ஏதேன ஏகேனேவ வாக்கியம் அர்த்த போதோ ஜயதே கிந்து ராமாயண மகாபாரதாதீனாம் வாக்கியானி பரஸ்பரம் அன்விதானி பவந்தி தேனைவ பிரகரண பிரசங்காதி க்ரமேண தத்ரார்த்த போதோ பவதி அதேவ தேஷம் மகாவாக்கியத்வேன வ்யபதேசா சூன்யம் வாசகிரகம்ங்கிற இடத்துல வாக்கியம் ஸ்வார்த்த போதனே ஸ்வதந்திரஹா அப்படின்னா தன்னுடைய அர்த்தத்தை தெரிவிப்பதற்கு அதுக்கு வந்து ஒரு சுவாதந்திரம் இருக்கு இட் நீட் நாட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் அனதர் ஸ்லோகா கம்ப்ளீஷன் ஆஃப் த மீனிங் ஏகேனைவ வாக்கியேன அர்த்தபோதஹா ஜாயதே ஒரே வாக்கியத்தினால அர்த்தம் புரிஞ்சுடுறோம் ராமாயண மகாபாரதத்துல என்ன ஆறுது ஒவ்வொரு ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகத்தோட பரஸ்பரம் அன்பிதானி ஒவ்வொன்றுக்கு அதுக்கு அன்வயம் இருக்கு அதனால பிரகரணம் பிரசங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தாதான் நமக்கு அர்த்தபோதம் ஏற்படும் திடீர்னு ஒரு ஒரு ஸ்லோகத்தை ராமாயணத்துல இருந்து எடுத்தோம்னா அகிரேவ விஜானியா தஹேஃபாதான் நசம்சயஹான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த இடத்துல அதாவது பாம்பின் கால் பாம்பறியும்னு இருக்கு திடீர்னு எங்க இருந்து ராமாயணத்துல இது வரும்னா கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சாதான் அது புரியும் சீதா வந்து ராவணனை பத்தி சொல்றா அகிரேவ விஜானியா அஹேஃபாதான் சம்சயஹான்னு சோ அது கான்டெக்ஸ்ட் இல்லாத நமக்கு வந்து திடீர்னு எடுத்தா புரிய போறது இல்ல அது மாதிரி நெக்ஸ்ட் வந்து பதத்தினுடைய ஒரு லட்சணத்துக்கு போறேன் பத லட்சண விவேச்சனம் தத் பேதாச்ச பவான் இத்தகா பூர்வ வாக்கியசிய விஷய வித்தரேட அபடத் அதுனா பவான் பதசிய விஷய ஞாஸ்யதி பதம் இது சப்தசிய அர்த்தோ வர்த்ததே ஏன அர்த்தாவது அர்த்தாவ போதோ ஜாயதே தத் பதமிதி பத்யதே கம்யதே இத்தியனுசாரேன
அர்த்தாவபோதகா ஏவ பத சப்தஸ்ய வியுத்பத்தி காரகோ அர்த்தகா வைய்யாகரண யந்தே யத் சுபந்தம் திங்தம் ச பதம் பவதீதி சங்ஸ்கிருத வாங்மயே கோபி சப்தா தாவத் பிரயோகாஹ ந பவதி யாவத் ச பதம் ந பவே அத்தகா பிரயோகார்க கர்த்தும் சப்தே பதத்வம் அவசியம் சம்பாதனீயம் ஏதத் பதத்வம் சுப்ரத்யயானாம் திங் பிரத்யயானாம் வா யோகாத் பவதி அத்தகா ஏவ பாணினீனா சுப்திங் சுப்திங்தம் பதம் இதி கதிதம். இப்ப வந்து பதம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு ஆரம்பிக்கிறார். அதுல வந்து டெக்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து வர்ணாகா பதம் பிரயோகார்ஹா அனன்வித ஏகார்த்த போதகாகனுட்டு விஸ்வநாதரனுடைய லட்சணத்தை கடைசியில கொடுக்க போறார். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மத்தவாளனுடைய ஒரு வைதிக வாங்மயத்துல பதம்னா என்ன அர்த்தம், மீமாம்சக்கா என்ன சொல்றா, நையாயிகா என்ன சொல்றா, வையாகரணா என்ன சொல்றா, அதுக்கப்புறம் விஸ்வநாதனுடைய மதத்தை சொல்ல போறாரு. இப்போ அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏன அர்த்த அவபோதகா ஜாயதே தத் பதம், எதனால் நமக்கு வந்து அர்த்தத்தினுடைய ஒரு இது புரியறதோ அவபோதகா ஞானம் ஏற்படுறதோ அதற்கு பதம்னு பேரு. பத்தியதே கம்யதே இது அனுசாரேன அர்த்த அவபோதகா ஏவ பதசப்தஸ்ய அந்த பதங்கிற சப்தத்துக்கு வியுற்பத்தி எந்த ரூட் வேர்ட்ல இருந்து வந்திருக்குன்னா பத்தியதே இது பதம் அப்படின்னா கம்யதே கம்யத்தேனா செல்லப்படுகிறது அப்படின்னா நம்மளுடைய புத்தி வசத்துக்கு வருது அப்படிங்கறதுனால அதுக்கு வந்து பதம்னு பேரு வியுற்பத்தி. இது ஒரு அர்த்தம். இல்லைன்னா கால் வைக்கிறது பத்தியத்தே கம்யத்தே அப்படிங்கறதுக்கும் பதம்னு சொல்றோம். ஒரு பதம் வைக்கிறான் ஒரு கால் வைக்கிறான்னு சொல்றோமே அதுக்கும் பதம்னு பேரு. வையாக்கரணாக யந்தேன்னு இருக்கு அதை மாத்திக்கோங்கோ மன்யந்தேன்னு அர்த்தம். வையாக்கரணாக மன்யந்தே வியாக்கரணால்லாம் என்ன சொல்றானா வையாக்கரணா என்ன சொல்றான்னா எது சுபந்தம் திங்கந்தம் ச பதம் பவதி, சுப்பை அந்தத்தில் கொண்டதாகவும் திங்குங்கிற ஒரு பிரத்யயத்தை அந்தத்தில் கொண்டதாகவும் இருக்கிறது தான் உங்களுக்கு பதம். அப்படி இருந்தாக வையாக்கரணாக என்ன சொன்னேன் மன்யந்தே மன்யந்தே. ஓ வையாக்கரணாக மன்யந்தே எது சுபந்தம் திகந்தம் ச பதம் பவதி சம்ஸ்கிருத வாங்மயே கோபி சப்தஹா தாவது பிரயோகார்ஹா ந பவதினா யாவது சபதம் ந பவதி. பதமா இல்லாவிடில் அது வந்து பிரயோகத்திற்கு ஒரு உபயோகமாக இருக்காது, அதை பிரயோகம் பண்ண முடியாது நம்ம. அந்த பிரயோகம் பண்றதுக்கு அதுக்கு பதத்துவம்ங்கிறது எப்ப சித்திக்கும்னா சுப்பு பிரத்யம் போட்டாலோ அல்லது திங் பிரத்யம் போட்டாலோ அதுக்கு வந்து பதத்துவம்ங்கிறது சித்திக்கும் வரும். அதனால பாணினி சொல்லி இருக்கிறது சூத்திரத்தை சொல்ற சுப்திங்கந்தம் பதம்னு அவர் டிஃபைன் பண்ணிருக்கார். சுப்திங்கந்தம் பதம் சுப அந்தம் திங் அந்தம் ச பதசம்யம் சியாது. சுபந்தம் திங்தம் திங் அந்தம் திங் அந்தம் பதம் இதி கதிதம். பதம் வாக்கியசிய பிரமுகம் அங்கம் பவதி வாக்கியசிய பிரத்யேகம் கண்டம் கண்ட ஏவ பதம் அத்தக பதானாம் சமூகா வாக்கியம் கதிதம் இதி உக்தமபி பத சமூகோ வாக்கியம் இதி. அத பாஷாயா அர்த்தாவபோதனம் கத்தும் பதானாம் சமூச்சிதம் ஞானம் பரமாவசியக்கம் வர்த்ததே. பதசிய சமுச்சிதேன ஞானேனேவ கஸ்யசித் வாக்கியஸ்ய வாஸ்திவிகோ அர்த்த ஞாதும் சக்யதே. ஒரு பாஷையின் அர்த்தம் புரிவதற்கு பதங்களினுடைய ஒரு ஞானம் தேவை, பரம் ஆவசியகம். பதசிய சமுச்சிதேன ஞானேனைவ பதத்தினுடைய ஒரு சரியான ஞானத்தினாலதான் ஒரு வாக்கியத்தினுடைய வாஸ்தவிகா அர்த்தம் வாஸ்தவிகா பொதுவாக இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா பதத்தினுடைய ஒரு உச்சிதமான அர்த்தம் தேவை. நியாய சித்தாந்த முக்தாவளியில சொல்லிருக்கு என்ன பதம் முக்தாவளியாம் பத ஞானமேவ பதார்த்த ஞானசிய பிரவேசத்வாரம் கதிதம். பத ஞானம் து கரணம் துவாரந்தந்திர பதார்த்த தீஹி சப்தபோதகா ஃபலம் தத்ர
சக்தி தீஹி சககாரிணி. பத ஜானம் தூ கரணம், பதத்தினுடைய ஞானம்ங்கிறது கரணம். கரணம்ங்கிறது அவளுக்கு காரணங்கள்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுல வந்து காரணங்கள்ல எது வந்து முக்கியமான ஒரு காரணமோ அத கரணம்னு சொல்லுவா. அதனால பத ஜானம்ங்கிறது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன், அதுதான் வந்து கரணமா இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் துவாரம் தத்ர பதார்த்த தீஹி, அதுக்கு வந்து நமக்கு ஒரு வழி என்னன்னா பதார்த்த தீஹி, பதத்தினுடைய அர்த்தத்தினுடைய ஞானம். பதார்த்த ஞானம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பத ஜானம், பதங்கள் தெரியணும். பதம் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் வந்து பதார்த்த பதத்தினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். அதுக்கப்புறம் சாப்த போதகா பலம், இதனுடைய ரிசல்ட் என்னன்னா சாப்த போதகான்னு நமக்கு ஒரு பிரமாணம் எவிடன்ஸா எடுத்துக்க முடியும், அந்த சப்தத்தினுடைய ஒரு அர்த்தம் புரியுது. அதுல அந்த சாப்த போதத்துக்கு நமக்கு என்ன ஒரு சககாரியா இருக்குன்னா சக்தி தீஹி. சக்திங்கிறது அதாவது ஒவ்வொரு பதத்துக்கும் அஸ்மாத் பதாத்து அயமர்த்தா போத்தவ்யா ஈதி ஈஸ்வர இச்சா சக்திஹின்னு சொல்லுவார் நியாயத்துல தர்க்கத்துல. சக்தி தீஹிங்கிறச்சு இந்த பதத்துல இருந்து இந்த அர்த்தம் தான் நமக்கு தெரியணும்னு ஈஸ்வர இச்சா இருக்கே அதுக்கு சக்தின்னு பேரு. அந்த சக்தி நமக்கு வந்து சாப்த போதத்துக்கு காரணமா இது ஒரு ஒரு ஹெல்பர் மாதிரி இருக்கு, சககாரிணி. இத்தேவம் பதஜானேனைவ பதார்த்த இத்தேவம் பதஜானேனைவ பதஜானேனைவ பதார்த்த ஞானம் பவதி. பத பதார்த்தயோகோ விஷயே ஆச்சாரியை மகான் விசாரக பிரகடிதக தத்ர சம்க்ஷேபேன அவலோகயாம. வைதீக வாங்மையே பதஸ்வரூபம், இந்த வைதீக வாங்மையங்கிற இடத்துல இருந்து பதஸ்வரூபம் எப்படி சுக்லயஜுர்வேதஸ்ய பிராதிசாக்கியே வர்ணிதம். பிராதிசாக்கியம்ங்கிறது ஒரு செக்ஷன், அந்த அதுல வந்து வர்ணிச்சிருக்கிறது என்னன்னா வர்ண சமூகம், ஒரு வர்ணங்களினுடைய சமூகமானது ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறது, அதுதான் பதம்னு சொல்றோம். அந்த மாதிரி சோ அதனுடைய ஒரு காம்பினேஷன், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல நமக்கு வந்து ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு வர்ண சமூகமா இருக்கணும். சோ அர்த்த பதம் தான் அவளுக்கு வந்து டெஃபினிஷன். ரைட்டா? ததாகி அர்த்த பதம் இதி, ததாகி அர்த்த பதம் இதி, அதான் அவளோட டெஃபினேஷன். ஆமா. உபட்டாச்சாரிய ஏதம் ஏத தேவ ஸ்பஷ்டயன் கதயதி அர்த்தாபிதாயித்வம் பதத்தம் இதி. அர்த்தால் உபட்டாச்சாரியாங்கிறது யாருன்னா உபட்டாச்சாரியா இஸ் இவர் இதுக்கு வேதத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கார், உபனிஷத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்கார். இப்ப மீமாம்சகர் அவர். ஆமா, சில பேர் அவரை வந்து கையட்டரோட பிரதருங்கிறா, ஆனா அது அப்படி இல்லை, அவர் தனி ஒருத்தர். சோ உபட்டாச்சாரியா இத வந்து இந்த அர்த்த பதம்ங்கிறத விவரிச்சு அவர் எழுதியிருக்கார். அர்த்த அபிதாயித்வம் பதம், அர்த்தத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கிறது தான் பதம் அப்படிங்கிறார். பதமாக இருக்கும் தன்மை பதத்துவம். வர்ணங்கள் ஏகத்ரி பூய ஒரே இடத்துல சேர்ந்து அர்த்தத்தை தெரிவிக்கின்றன, அர்த்த அவபோதம் காரயந்தி, அந்த ஒரு சங்கிரகணத்துக்கு தான் பதம்னு பேரு அப்படின்னு வைதிக வாங்மயத்தினுடைய ஒரு டெஃபினிஷன். அடுத்தது மீமாம்சகா. மீமாம்சகே மதே பதஸ்வரூபம், மீமாம்சகாக வர்ணானேவ பதம் இதி மன்யதே. வர்ணாக இத்தேனேன தேஷாம் அபிப்பிராயக வர்ணசங்காதேன வர்த்ததே அஸ்ய புஷ்டிம் குர்வந்தஸ்தே கதயந்தி தஸ்மாத் சரண்யேவ பதம் அதோ ந தேப்யோ வெதிரிக்தம் பதம் நாம இதி
किन्तु सर्वे वर्णसङ्घाताः पदं भवितुं न अर्हति। नो चेत् कच कच तप इत्यादयो वर्णसङ्घाता पदे अपि पदस्य श्रेण्याम् आगन्तुम् अर्हन्ति। अतः एव खलु आचार्यः विश्वनाथः कथयति। சோ மீமாம்சகாக வர்ணான பதம் இது மன்னியந்தே, வர்ணங்களை தான் பதம்னு அவ ஒத்துக்கிறா. வர்ணங்கள்ங்கிறதுனால அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னா வர்ண சங்காதம்ங்கிறத தான் சொல்ற. சங்காதம்னா சமூகம். இத வந்து இன்னும் விவரிக்கிறதுக்காக இவ குடுக்கற டெபினிஷன் என்னன்னா, தஸ்மாத் அக்ஷராணி ஏவ பதம், அக்ஷரங்கள் தான் பதம். அத்தா ந தேபியா வியதிரிக்தம் பதம் ந தேபியாக அக்ஷரேபியாக வியதிரிக்தம் வேறுபட்டதாக இல்லை. ந வித்யதே பதம் அக்ஷரேபியாக ந வித்யதே இத்யர்த்தஹ. கிந்து சர்வே வர்ணசங்காதாக பதம் பவிதும் ந அர்ஹந்தி. எல்லா வர்ணங்களினுடைய சமூகமும் வந்து உங்களுக்கு பதமா ஆக முடியாது. தாப்பான்னு சும்மா போட்டோம்னா அது வந்து அதே பதமாகாது. விஸ்வநாதர் வந்து இந்த டெபினிஷன் குடுக்கிறார். இதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம், அதனால இங்க பார்க்க வேண்டாம். நைய்யாயிக மதத்துக்கு நைய்யாயிக மதே பதஸ்வரூபம் நியாய சூத்திரஸ்ய வாத்ஸ்யாயன பாஷ்யே டீகாம் குர்வன் ஆச்சாரியஹ கங்கா கங்காநாதஜ்ஞா கங்காநாதாஹ விபத்யந்த சமூகஹ சப்தஹ இத இத்யனேன வியாக்யாபிதி ख्यापया इति तथा हि शब्दः शब्दक्रियायां शब्दक्रिया तु वाक्यार्थबोधः बोधः सा क्रियते येन विभक्त्यन्त समूहेन स शब्दः प्रमाणम्. सो இங்க என்ன शब्दक्रियायां शब्दः சப்தக்ரியாயாம் ஒரு ஒரு சப்த சத்தத்தை பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சொல்றச்சே அதுக்கு வந்து சப்தம்னு பேரு. அந்த சப்த கிரியாங்கிறது ஒரு வாக்கியார்த்த போதம் ஏற்படுறது. சா கிரியதே அந்த சப்த கிரியாங்கிறது என்னத்தினால செய்யப்படுகிறதுனா விபக்தியந்த சமூகேன பண்ணப்படுகிறது. சோ எந்த ஒரு வர்ண சமூகமானது பிரயோக அர்ஹம், பிரயோக அர்ஹம்னா நமக்கு வந்து பிரயோகிப்பதற்கு ஒரு அருகதை யோகியதை உடையதாக ஒரு சப்த சமூகங்கள் வர்ண சமூகங்கள் இருக்கணும்னா அது விபக்தியந்தமாக இருக்கக்கூடிய ஒரு வர்ண சமூகமா இருந்தாதான் நமக்கு அர்த்தத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கு. ரைட்டா? சோ அவர் என்ன சொல்றாரு, விபக்தியந்த சமூகா சப்தா பதம் அதுதான் பிரமாணம். ஏன்னா அவளுக்கு சப்த போதம் ஏற்படுறதுக்கு சப்தம் பிரமாணம்னு சொல்றாவா. நாலு விதமான பிரமாணங்கள்ல பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் சப்தம்னுட்டு நாலாவது அவளுக்கு பிரமாணம். அந்த சப்த பிரமாணம்னா என்னங்கிற டெபினிஷன்ல சப்தா பிரமாணம் அது என்ன, ஏன விபக்தியந்த சமூகேன சா சப்த கிரியா கிரியதே சா சப்தா பிரமாணம் அப்படின்னு முடியுது டெபினிஷன்ல. புரியுதா? விபக்தி அந்த சமூகன விபக்தி இத்தியாதி. விபக்தி அந்தம்னா எண்டு. எந்த ஒரு வர்ண சமூகத்தினுடைய கடைசி பகுதியில விபக்தி இருக்கும், விபக்தி இருக்கணும், யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வர்ண சமூகம் which comes to சுப்திங்கந்தம் பதம் அப்படி வந்துடுறது உங்களுக்கு. அர்த்தாத் யே வர்ண சமூக அர்த்தவான் பிரயோகாச்ச ஸ்யாத் ச சப்தஹ இதி கத்யதே. அர்த்தவான் நியாயத்தை உடையதாக பிரயோக அர்ஹஹ பிரயோகத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய வர்ண சமூகம். நியாய முக்தாவலிகாரஹ பதஸ்ய லக்ஷணமித்யம் ஸ்பஷ்டயதி சக்தம் பதம். சக்தம் நாம சக்தி யுக்தம் சக்தி நிரூபிதம் வா. அதுதான். சோ அவளுக்கு தர்க்கத்துல பின்னாடி பார்த்தேன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து சக்தம் பதம்னு சொல்லிடுவா. சக்தியுடன் கூடியதாக இருக்கிறது. அந்த சக்தி என்னன்னு கேட்டாதான் அஸ்மாத் பதாது அயமர்த்துவ போதவியா இது ஈஸ்வர இச்சா சக்தி. இதெல்லாம் எப்படி கொஸ்டின் கேப்பா? இது உங்களுக்கு வந்து பதத்தினுடைய பல விதமான மதங்கள் என்ன அப்படின்னு கேப்பா உங்களுக்கு. இதுலயே வந்து பின்னாடி பதஸ்ய சொரூபம் விவரியது அப்படின்னு உங்களுக்கு கேப்பா. இப்ப பத உச்சயகானா என்னன்னு கேக்கலாம். இல்ல பதஸ்ய பலவிதமான மதபேதங்கள் என்ன அப்படின்னு கேக்கலாம். மீமாம்சகாக கிம் வதந்தி அப்படின்னு கேக்கலாம்.
அப்படின்னு கேட்கலாம். அப்படி வந்து ஏன்னா அது டெக்ஸ்ட்ல ஆக்சுவலி கிடையாது பாத்தீங்களா, உங்களுக்கு பதத்தினுடைய லட்சணம் கிம் அப்படின்னு உங்களுக்கு அஞ்சு மார்க்கு கேட்டானா தென் யூ ஹாவ் டு ரைட் ஆல் தீஸ் டிஃபரண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அதுதான் பட் அந்த மூல பாடத்துல வந்து இந்த இதெல்லாம் இல்லவே இல்லை. வையாகரணமதே பதஸ்வரூபம் மகர்ஷி பாணினி சுப்திங் தம் பதம் இதி பதஸ்ய லட்சணம் கரோதி அர்த்தாத் சுபந்தா திங்தாஸ்ச பதமிதி திங்தாஸ்ச பதமிதி சுபந்தோ நாம சுப்ரத்யாந்தகா சப்தகா யதா ராமகா விருட்சகா லதா வனம் இத்யாதி சஞ்ஞாதி சப்தேஷு பிரயோக்தவ்யா காரக விபக்தி யுக்தாக சு ஔ தசாதிதி சம்பந்தா சப்தாக ஏ ஏவமேவ திங்தோ நாம திங் பிரத்யாந்தகா சப்தகா யதா படதி அத்தி திவ்யரதி திவ்யதி. பாணினியை பொறுத்தவரையில் சுப்திங் அந்தம் பதம்ங்கிறது அவருடைய சூத்திரம், அதுதான் பதத்தினுடைய லட்சணம். சோ அதுக்கு என்ன அர்த்தம்னா சுபந்தாக திங்கந்தாக பதசம்யம் சியாது. சோ சுப்பை அந்தத்தில் கொண்டது. சுப்புங்கிறது என்னன்னா சு ஔ ஜஸ் அம் ஔட்ஷஸ் டாபியாம்பிஸ் நேபியாம்பியஸ் நசிபியாம்பியஸ் நசோசாம் நியோ சுப் அப்படின்னு உங்களுக்கு வந்து பிரத்யங்கள் 27 இதுல 21 சாரி ராமஹா அகாராந்த புல்லிங்கஹா ராம சப்தஹான்னு சொல்றோம். அந்த ராம அப்படிங்கிறது பிராதிபதிகம் தான், அதுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ்ல நம்ம உபயோகப்படுத்தவே முடியாது. ராமஹா ராமௌ ராமஹா அப்படின்னு போடுறச்சேதான் அது நம்ம வந்து சென்டென்ஸ்ல ஒரு பிரயோகத்திற்கு உகந்ததாக ஆகும். அப்போ ராமஹாங்கிற வேர்டு எப்படி நம்ம ஃபார்ம் பண்றோம், ராம பிளஸ் சுப்பு, அந்த சு சுப்புல இருக்கக்கூடிய சூங்கிற பிரத்யத்தை சேர்க்கிறோம். அதே ஔங்கிறது ராமா பிளஸ் ஔ சேர்த்தோம்னா ராமௌ, ராமா பிளஸ் ஜஸ் சேர்த்தோம்னா ராமாஹா அப்படின்னு மாறுறது. பலவிதமான சூத்திரங்கள் அங்க ஒர்க் அவுட் ஆறுது. அதே மாதிரி திங் எடுத்துட்டோம்னா திப்தஸ் ஜி சிப்தஸ்த மிப்வஸ்மஸ் தாத்தாம்ஜ அப்படின்னு பரஸ்மைபத பிரத்யங்கள் ஆத்மனைபத பிரத்யங்கள் ஒன்பது ஒன்பது 18 பிரத்யங்கள் அது திங்னு பேரு ஆஸ் அ காம்பினேஷன். இந்த திங்கை அந்தத்தில் கொண்டதாக இருக்கும். எது பூ அப்படிங்கிற தாத்துக்கு பின்னாடி திப் அப்படின்னு போட்டோம்னா பவதி அப்படின்னு மாறுறது. அல்லது அத்தி அதுங்கிற அதுங்கிற தாத்து அதுக்கு பின்னாடி திப்பு, தீவுங்கிற தாத்து அதுக்கு பின்னாடி திப்பு, இது போட்டு நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். அப்பதான் அது பிரயோகத்திற்கு உபயோகப்படுறது. ரைட்டா, வெறும் இது வந்து உபயோகப்படாது. ஆமா. இத்தேவம் பவான் இதானிம் பத லட்சண விஷய விபின்னான் சித்தாந்தாத் ஞாத்வா தானு ஞாத்தவான் சித்தாந்தாத் ஞாத்வா இதானிம் இந்த இடத்துல விபின்னானு சித்தாந்தானு ஞாத்தவான் சித்தாந்தங்களை நீங்க இப்போ கத்துன்ட்டு சித்தாந்தான் ஞாத்வா இதானிம் பவான் சாகித்ய தர்ப்பண அனுசாரேன பத லட்சணம் ஜானாது சாகித்ய தர்ப்பணே உக்தம் பொதோச்சயோ வாக்கியம் இத்தியுக்தம் தத்தர் கிம் பத லட்சணம் இத்தியத ஆக வர்ணாஹா பதம் பிரயோகார்ன பிரயோகார்ஹ அனன்வித பிரயோகார்ஹ அன்விதை அனன்வித அனன்விதை கார்த்த அனன்விதை கார்த்த போதகாக ஏகார்த்த போதகாஹ வர்ணாஹ பிரயோக ஹர்ஹ அனன்வித ஏகார்த்த பிரயோக ஹர்ஹ அனன்வித
ஏகாத்த போதகாக வர்ணாக பிரயோக பிரயோகார்த்தன்விதை ஏகார்த்த போதகாக வர்ணாக பதம் இதி அர்த்தாத் அர்த்தாத் சும் சுப்திங்க சுப்திங் விபக்தி விபக்தி சமன்விதாக பிரயோக யோகியாக பரஸ்பரம் அந்ய அன்பயரகிதாக ஏகார்த்தாக ஏகார்த்த பிரதிபாதகாக ஏகார்த்த பிரதிபாதகாக அர்த்தாவிசேஷஸ்ய உபஸ்தாபகாக ஸ்வர வ்யஞ்சன ரூபாக வர்ணாக பதம் இதி உச்சதே உச்சந்தே இத்யே இத்யேவம் பிரயோ பிரயோக பிரயோக யோக்யான் அன் அனன்விதான் ஏகார்த்தஸ்ய போதகார் வர்ணான் பதம் இதி கதயந்தி. சோ இந்த வேர்டுக்கு இப்ப மீனிங் சொல்றார் பிரயோக அர்ஹ அனன்வித ஏகார்த்த போதகாக வர்ணாக. வர்ணங்கள் எப்படி இருக்கணும்னா ஏகார்த்த போதகாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கணும். அந்த மேலும் அது எப்படி இருக்கணும்னா பிரயோக அர்ஹாக பிரயோகத்திற்கு யோகியதை உடையதாக இருக்கணும். பிரயோகம்னா என்ன ராமஹா கடஹா அப்படின்னு சொன்னா ஐ கேன் ஆக்ட் பேஸ்ட் ஆன் தட் வேர்ட் அதுக்குதான் பிரயோக அர்ஹாகான்னு பேரு. அனன்விதாகான்னு வேர்ட் போடுறார் அன்பயகா அனன்பயகான்னு ரெண்டு அன்பயமாறுதுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்ச்சி உடையதாக இருக்கு. அனன்வயகாங்கிறச்சு நான் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பதம்ங்கிற வேர்டு எடுத்துடணும். இப்ப ராமஹாங்கிற வேர்டு எடுத்துட்டோம்னா ராமாங்கிறது பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு அதுல அன்வயம் கிடையாது. மொத்தமா சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னொரு பதத்தோட அன்வயம். The components within a word do not இதனுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மாவனாலதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்குதான் அன்பயப்படுத்த முடியாது. ஆமா அதுல வந்து மாவை முன்னாடி போடலாம் ஆவை பின்னாடி போடலாம் மாதிரி அன்பய கிரமம் கிடையாது அதுக்கு. சோ அதனால அன்பய ரகிதா பரஸ்பரம் அன்பய ரகிதாக சுப்திங் விபக்தி சமன்விதாக சுப்பு திங்குங்கிற விபக்தியோட கூடினது பிரயோக யோகியாக ஒரு வாக்கிய பிரயோகத்துக்கு உபயோகமா இருக்கு. பரஸ்பரம் அன்பயரகிதாக ஒன்றுக்கொன்று வர்ணங்களுக்கு அன்வயம் கிடையாது. ஏகார்த்த பிரதிபாதகாக மொத்தமா ஒரு அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறது. அர்த்த விசேஷ உபஸ்தாபகாக ஒரு அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறது. உபஸ்தாபகம்னா இட் பிரிங்ஸ் ஃபோர்த் அ மீனிங். அப்படி இருக்கிற ஸ்வர ஸ்வரஞ்சன ஸ்வர வெஞ்சன ரூபாக வர்ணாக பதம் இச்சதி. உதாஹரணம் யதா கடஹ இதி அத்ர கட இதி வர்ணசமுதாயக பிரயோகார்ஹ வர்த்ததே வ்யாகரணாதி த்ருஷ்ட்வா சுத்தத்வாத் அஸ்ய பிரயோகே பவிதும் அர்ஹதி. கட இதி பதம் பதம் பதமிதம் அன்ய பதார்த்தேன அசம்பந்தம் வர்த்ததே கேவலம் கடஸ்ய ஏவ போதகம் வர்த்ததே. அதுவும் ஒரு மீனிங் சொல்றார். அனன்விதம்ங்கிறதுக்கு என்ன சொல்றாருன்னா கடம்ங்கிற ஒரு கடஹா அப்படின்னு நான் பதம் யூஸ் பண்ணேன்னா அது பானையை தான் குறிக்குமே தவிர புஸ்தகத்தை குறிக்க போறது இல்ல. வேறு ஒரு பதார்த்தம் வேறு ஒரு வஸ்துவுடன் அனன்விதம் அப்படின்னா அசம்பத்தம். இட் ஹேஸ் தி கேபபிலிட்டி ஆஃப் கன்வேயிங் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட் டு மீ. இட் டஸ் நாட் ஹேவ் தி கேபபிலிட்டி ஆஃப் கன்வேயிங் அ புக் டு மீ. அப்படி இருக்கக்கூடியது அனன்விதம். சோ கடஹாங்கிற வர்ண சமுதாயம் அந்ய பதார்த்தின அசம்பந்தம் அசம்பந்தம் சம்பந்தம் கிடையாது. அது அதுனா அதுதான் அதுதான். ஆமா வியாக்கரண திருஷ்டியா சுத்தத்வாது கடஹாங்கிற ஒரு பதமானது வியாக்கரண ரீதியா பாக்கறச்சு அது சுத்தமா ஒரு பதம். அண்ட் இட் இஸ் கேபபிள் ஆஃப் பீயிங் யூஸ்ட் பிரயோக அர்ஹா பவதி. சரியா உக்தே உக்தே பதலட்சணே பிரயோகார்க இதி கதனேன பிரதிபாதிகஸ்ய பிராதிபாதிகஸ்ய வியாவிருத்தி வியாவிருத்தி பவதி யஸ்மின் பிராதிபதிகே விபக்த்யாதி பிரயோகே ந ஜாயதே தாதிருஷம் பிராதிபதிகம் பிரயோக யோக்யம்
न भवति यथा तञ्च अयं शब्दः सुभादि विभक्ति रहितो वर्तते अतः अयं प्रयोगयोग्यो नास्ति अतः महाभाष्यकारेण उक्तम् இருக்கட்டும் சோ உக்தே பதலக்ஷணே பதலக்ஷணத்துல நம்ம வந்து பிரயோகார்ஹான்னு சொல்லியிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிராதிபதிகசிய வியாவிருத்தி வி ஆர் ரிமூவிங் அதாவது பிராதிபதிகத்தை வந்து பிரயோகார்ஹம் கிடையாது அதனால அதை வந்து விளக்கிடுறோம் இந்த டெபினிஷன்னால எந்த ஒரு பிராதிபதிகத்துல விபக்தி முதலிய பிரயோகங்கள் இல்லையோ ந ஜாயதே அந்த மாதிரி ஒரு பிராதிபதிகமானது பிரயோக யோக்கியம் ந பவதி பிரயோகத்துக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சப்தமானது நமக்கு இல்ல க இட்டு அப்படின்னு கட அது மாத்திரம் உங்களுக்கு சூப்ப முதலிய விபக்தி இல்லாததுனால அதை பிரயோகம் பண்ண முடியாது அதனால மகாபாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னா நாபி கேவலா பிரகிருதி அப்படிங்க நாபி கேவலா பிரகிருதி பிரயோக்தவ்யா நாபி கேவலக பிரத்யயக சோ வெறும் பிரகிருதியை மாத்திரம் நம்ம உபயோகப்படுத்த முடியாது வெறும் பிரத்யயத்தை மாத்திரம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அதோ अतो अत्र न केवलं घटः इति प्रतिपादिकस्य प्रयोगः भवति न केवलं सुप् इति प्रकृते प्रयोगो भवति अपि तु द्वयो परस्परं मिलित्वा घटः इति प्रयोगयोग्यः अनन्वितः इति कथनेन वाक्यमहावाक्यो व्यावृत्ति जायते यत एभिः अन्वितार्थस्य बोधो भवति न तु இந்த இடத்துல வந்து கடாங்கிற பிராதிபதிகத்துக்கு பிரயோகம் இல்ல அதனால நான் கேவலம் சுப்புங்கிற பிரகிருத்தினால ஒரு உபயோகம் கிடையாது கடாங்கிற ஒரு பிராதிபதிகத்தினாலையும் நமக்கு உபயோகம் கிடையாது ஆனா அந்த கட சுப்பு ரெண்டும் துவயோகோ பரஸ்பரம் மிலித்வா ரெண்டும் சேர்ந்துருத்துனா கடகாங்கிற பதத்துக்கு நமக்கு பிரயோக யோக்கியம் அனன்விதஹாங்கிற வேர்டு எதுக்கு போட்டிருக்கார் பிரயோக அர்ஹங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப பார்த்தோம் இப்போ இதுக்கு பேரு வந்து தள பிரயோஜனம்னு பேரு ஒவ்வொரு வேர்டு இன் தட் லட்சணம் என்னத்துக்காக போட்டிருக்காரு எந்த பிரயோஜனத்துக்காக போட்டிருக்காருங்கிறது தான் இங்க அனாலிசிஸ் சோ பிரயோக அர்ஹங்கிறது எதுக்கு போட்டிருக்காருன்னா பிராதிபதிகத்தையோ பிரகிருத்தியோ பிரத்யத்தையோ நம்ம அப்படியே கேவலமா உபயோகப்படுத்த முடியாது எதை உபயோகப்படுத்த முடியுமோ அதுதான் வந்து பதம்னு ஒத்துக்கணும் சோ அதனால பிரயோக அர்ஹ ரெண்டாவது செட் என்ன அனன்விதன்னு சொன்னோம் அனன்விதன்னா என்ன ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு பரஸ்பரம் அன்வயம் ஏற்படக்கூடாது வாக்கியம் மகா வாக்கியத்துல பார்த்தோம்னா சூன்யம் வாச கிரகம் விலோக்கிய இஸ் ஒன் செக்ஷன் விச் ஹேஸ் அ கனெக்ஷன் வித் நெக்ஸ்ட் செக்ஷன் அதே மகா வாக்கியத்துல பார்த்தோம்னா ராமாயணத்துல ஒன் ஸ்லோகா ஹேஸ் அ கனெக்ஷன் வித் அதர் ஸ்லோகா அதை போய் பதம்னு சொல்லலாமோ முடியாது அனன்விதமா இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து சேர்த்து பதம்னு சொல்லலாம் இட் இஸ் அ சிங்குலர் யூனிட் அதனால அனன்விதா இது கதனேன வாக்கிய மகா வாக்கியோஷன் இந்த வாக்கியம் மகா வாக்கியம் இவைகளினால் அன்விதார்த்தசிய போதகா பவதி அன்வயமாக கூடிய அர்த்தத்துக்கு தான் நமக்கு புரியுது அன்வயம் இல்லாததுக்கு போதம் இல்லையாங்க ஒரு பதத்தை சொன்னதுனால சாகாங்ஷாணாம் அநேக பதானாம் வ்யவச்சேதா ஜாயதே அந்த ஒரே பதம் சி பதம்ங்கிற டெபினிஷன்ல எதுக்காக இப்ப ஏகார்த்த பிரபோதகம்னு சொல்றாரு ஒரே அர்த்தத்தை தெரிவிக்க கூடியதா தான் இருக்கணும் பல பதங்கள் சேர்ந்து நமக்கு வந்து ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சதுன்னா அது பதம் இல்லை சோ அநேக பதங்களை வ்யவச்சேதகனா அது யூ ரிமூவ் தட் ஃப்ரம் த டெபினிஷன் அர்த்த போதகா இது கதனேன க ச ட த ப இத்தியாதி வர்ணானாம் வ்யாவிருத்தி ஜாயதே வர்த்தத்தை அத்தகா கேவலம் ஏக வர்ணயுதானி
यतोहि एकवर्णयुतानि द्विवर्णयुतानि चापि विधानि भवन्ति एव. लल अत्र वर्णः इति बहुवचनं वर्तते, अतः केवलं केवलम् अत्र बहवः वर्णः भवन्ति तत्रापि एव पदत्वं भवति, एतत् विवक्षितं न वर्तते. यतोहि एकवर्णयुतानि द्विवर्णयुतानि चापि पदानि भवन्ति एव. அப்படின்னு கூப்பிட்டாலே உங்களுக்கு இல்லைன்னா ஆ அப்படின்னு சொன்னா அது ஏகவர்ண யுத்தம் தான். இன்னொன்னு இல்லைன்னா அஹஹா அஹோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இல்ல ஹே அப்படின்னு கூப்பிடுச்சு த்விவர்ண யுத்தம். அது அந்த இடத்துல இஹு ஏ இந்த ரெண்டு வர்ணங்கள் இருக்கு, அதுவும் பதம்னு தான் அர்த்தம். வர்ணாகான்னு பகுவச்சனம் போட்டதுனால த்ரீ அண்ட் அபவ் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு கிளாரிஃபை பண்றேன். போட்டாருன்னு ஆமா வர்ணாகாங்கிறதுனால டோன்ட் டேக் இட் அஸ் பகுவச்சனம் ஒன்லி, அர்த்தபோதகமா இருக்கணும் அது முக்கியம். சோ ஏகவர்ண யுத்தமா இருந்தாலும் ஓகே, த்விவர்ண யுத்தமா இருந்தாலும் ஓகே, தன்மை இருக்கு. லோகே சாதிருஷானி அநேகானி பதானி சந்தி யானி கேவலம் ஏகவர்ண யுத்தானி சந்தி ஆஹோஸ்வித் அதவா அப்படின்னு அர்த்தம். ஆஹோஸ்வித் வர்ணத்வயேன நிமித்தானி சந்தி நிர்மிதானி சந்தி, நிர்மிதானி சந்திகளினால் கூடினதான பதங்கள் இருக்கு. தர்ஹி அத்ர வர்ணா இதி பதஸ்ய கிருதே பஹுவச்சனமேவ ந ஸ்வீகரணீயம் இதி ஏவம் பிரயோகார்க அனன்விதார்த்த போத போதகஹ ஏவ ஏவ பதமிதி விஸ்வநாதேன மதம். விஸ்வநாதஸ்ய மதம். சோ ஏவம் பிரயோகார்க அனன்வித அர்த்தபோதஹ அனன்வித அர்த்தபோதகஹ ஏவ பதம் இது விஸ்வநாதஸ்ய மதம். இதுதான் வந்து ஃபைனல் இதுவா சொல்றார். சரியா, இதோட வந்து பதத்தினுடைய ஸ்வரூபம் ஆயிடுத்து. மகா வாக்கிய ஸ்வரூபம் பார்த்தோம், பதஸ்வரூபம் பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு பதத்துல இருந்து நமக்கு எப்படி அர்த்தம் புரியறது, அர்த்தத்தினுடைய பேதங்களை இப்ப சொல்ல போறார். சோ பதத்தினுடைய பதம்னா என்னன்னு பார்த்தோம். வாக்கியம் காவியத்தினுடைய லட்சணத்தை பார்த்தார், காவியத்துல வாக்கியம் ரசனாத்மகம் காவியம், அதுல வாக்கியம்னா என்னங்கிறச்ச பத சமூகம், அதுக்கப்புறம் அதுல மகா வாக்கியம்னு சொன்னார். இப்போ பத சமூக வாக்கியம்ங்கிறச்சு பதம்னா என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய டெபினிஷனையும் சொல்லிட்டார். சரியா, அடுத்தது வந்து நமக்கு அர்த்த பேதங்கள்.